அன்பார்ந்த ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களே, மே மாத ராசி பலன்கள். மே மாசத்தை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் பிளானட்டுடைய பொசிஷன் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். இந்த மாதம் சூரிய பகவான் ஃபர்ஸ்ட் 15 நாட்கள் உச்சமாக இருக்கிறார். ஆதித்யாதி நவகிரகங்களில் சூரிய பகவான் ஃபர்ஸ்ட் தலைமை பொறுப்பு ஏற்கக்கூடியவர், அவரே தலைவராக விளங்கக்கூடியவர். அவரை பேசா வச்சு தான் பூமி உள்பட மற்ற எல்லா கிரகங்களும் சுற்றி வருகின்றன. அப்படிப்பட்ட அந்த சூரிய பகவான் இந்த மே மாதம் முதல் 15 நாட்கள் உச்சம் பெற்று மேஷ ராசியிலே உச்சத்தில் விளங்குகிறார். அந்த சூரிய பகவானோடு ராகு பகவான் இணைந்திருக்கிறார். சூரிய பகவான் நீச்சம் அடையக்கூடிய நீர் 7வது ராசியாக இருக்கக்கூடிய துலாத்தில் கேது பகவான் அமைந்திருக்கிறார். இப்ப பாத்தீங்கன்னாக்கா, ராகு கேதுக்கு வெளியில புதன் மற்றும் புதன் ஒரு கிரகம் மட்டும்தான் வெளியில இருக்கு. மற்ற எல்லா கிரகமும் ராகு கேதுக்கு பிடியில, ராகு கேதுடைய அச்சில் தான் அமைந்திருக்கிறது. அதே போல மீனத்திலே சுக்கிரன் உச்சம் பெற்று அவரோடு குரு பகவான் இணைந்திருக்கிறார். கும்பத்தில் சனி பகவான். அப்ப இந்த மேஷராசியை பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா, 3 கிரகங்கள் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றன. சனி பகவான் ஆட்சி பலம், குரு பகவான் ஆட்சி பலம், சூரியன் உச்சம், சுக்கிரன் உச்சம். இப்படி இந்த மே மாசம் முழுவதுமே சுப பலன்களை வாரி வழங்குகின்ற வகையில் இந்த பிளானட்டுடைய அமைப்புகள், கிரகத்துடைய அமைப்புகள் அமைகின்றன. ஸோ இந்த அமைப்புகள் உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலனை தரப்போகிறது, எந்த மாதிரியான நற்பலன்கள் நடைபெறும், என்னெல்லாம் நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள், கூடுதலா சனியுடைய அதிச்சாரம் வேற நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, சனியுடைய அதிச்சாரம் கும்பத்தில் வந்திருக்கிறாரு. ஸோ இந்த மே மாசம் ஃபுல்லாவே அவர் அங்கதான் இருக்க போகிறார். சனி பகவானோடு செவ்வாய் சேர்ந்திருக்கிறார். சனி செவ்வாய் சேர்ந்தாலே அங்கே யுத்தம். ஸோ நம்ம இந்த உக்ரைனுடைய வார் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது நிச்சயமா ஜூன் மாதம் நெக்ஸ்ட் மந்த் எண்டில் அந்த போர் முடிவடைவதற்கான காலம் உள்ளது. அக்னி நட்சத்திரம் ஆரம்பம், இப்படி பல விஷயங்கள் இந்த மே மாதத்தில் அமைந்துள்ளன. ஸோ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடுவோம், வாருங்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசியை பொறுத்தவரையில் இந்த மே மாதம் ஒரு சூப்பரான மாதமாக அமையப்போகிறது. காரணம், உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் இதனால் வரையில் உச்சத்தில் இருந்தார். இந்த மாதத்திலிருந்து உங்க ராசிக்கு 4வது வீட்டிற்கு சென்றிருக்கிறார். பட் அந்த சேம் காம்பினேஷன், சனி செவ்வாயுடைய காம்பினேஷன் தான் இன்னும் கிரக சேர்க்கை தான் அப்படியே கண்டினியூ ஆகுது. ஸோ உங்க 4ஆம் அதிபதியோடு இணைகிறார். இதனால் வரையில் விருச்சிக ராசி என்பவர்களே 3ஆம் அதிபதியாக இருந்த அந்த சனி பகவானோடு இணைந்திருந்தால் இப்ப இந்த மே மாசம் 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானோடு இணைகிறார். அப்போ விருச்சிக ராசிக்கு ராசிநாதன் கேந்திரஸ்தானம் ஏறி இருக்கின்றார். அதுவும் அந்த கேந்திரஸ்தானத்திலே வீடு கொடுத்தவன் ஸ்தான பலம் பெற்றிருக்கிறார். அப்ப இந்த இரண்டும் ஒரு பலமான கிரக சேர்க்கையாக விருச்சிகத்திற்கு அமைகிறது. எதையும் நின்று செயல்படக்கூடிய வகையிலும் எத்தனை எவ்வளோ பெரிய எதிர்ப்புகள் வந்தாலும் அந்த எதிர்ப்புகளை எல்லாம் மீறி நின்று எதிர்த்து போராடக்கூடிய சக்தியை பெறக்கூடியவர்களாகவும் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்கிறார்கள். அப்ப நீங்க எதையும் எதிர்த்து போராடக்கூடிய எந்த ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் நின்று ஃபேஸ் பண்ணி அருந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு ராசியாக விருச்சிக ராசி அமைகிறது. அப்ப இந்த மே மாசம் சனி செவ்வாய் சேர்க்கை மட்டுமல்ல, கேந்திரஸ்தானத்துல ராசிநாதன், அதே போல 5ல இருக்கக்கூடிய குரு சுக்கரன் காம்பினேஷன், 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கரன் ராசிக்கு 5வது வீட்டில் மீனத்துல குருவோடு இணைந்திருக்கிறார். பொதுவா விருச்சிக ராசி என்பவர்களே உங்களுக்கு நல்ல நேரம் நடந்து கொண்டிருக்கிறது. பஞ்சமஸ்தானத்தில் குரு இருந்தால் பஞ்சமே இருக்காது. பணங்காசுக்கோ, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இந்த 3க்கும் அடிப்படை தேவைக்கும் பக்திகள் அதிகரிக்கும், ஞானம் அதிகரிக்கும், வைராக்கியம் அதிகரிக்கும், உறுதியான மனப்பான்மைகள் கூடும், வறுமை நீங்கும். அதுதான் 5ல குரு இருந்தால் அவனுக்கு கஷ்டமே இருக்காதுன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நேரம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அதே விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி சென்று அமைந்து அவரும் உச்சம் பெறுகிறார். அப்ப பாருங்க, 7ஆம் அதிபதி 5ல் உச்சம் பெற்று குருவோடு இணை
இருக்கிறார் என்று சொல்கின்ற பொழுது, விருச்சகராசி நேயர்களே, பணங்காசு திடீர் அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய காலமாக இந்த காலம் அமைகிறது. திடீர் யோகம், திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். அம்மா வீட்டிலிருந்து வர வேண்டியது, அப்பா வீட்டிலிருந்து வர வேண்டியது, மாமியார் வீட்டிலிருந்து வர வேண்டியது, கணவர் வீட்டிலிருந்து வர வேண்டியது, இப்படி பல இடங்களில் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள், சொத்து பத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்டது எப்பயோ எங்கேயோ ஒரு இடம் வாங்கி போட்டிருப்பீங்க. அது இன்னைக்கு ஒரு நல்ல ரேட் போகும். அது பார்த்தீங்கன்னா எது திரும்பி பார்க்கறதுக்குள்ள ரேட்டை வந்து ஒரு நல்ல இன்க்ரீஸ் ஆகிரு, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போ நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு உண்டு விருச்சிக ராசி நேயர்களே. தொழில்துறை எப்படி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும், நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், சில சுய தொழிலாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், கோல்டு ஜுவல்லர்ஸாக இருக்கலாம், ஹோல்சேலாக இருக்கலாம், டெக்ஸ்டைல்ஸாக இருக்கலாம், விவசாயங்களாக இருக்கலாம், ஷோரூம்ஸாக இருக்கலாம், ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், ஃபைனான்ஸ் பிஸ்னஸ், ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், ஆடிட்டர்ஸ், டாக்டர்ஸ், ஃபார்மா, இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்டது, மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்டது, மீடியா துறையை சம்பந்தப்பட்டவர்கள், இப்படி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான் தொழில்துறையை பொறுத்தவரையில் சிறப்பானதாக இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக மீடியா துறையை பொறுத்தவரையில் உங்களுடைய கஷ்டங்கள் விலகியது விருச்சிக ராசி நேயர்கள். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, மீடியா துறையை பொறுத்தவரையில் ராகு சுக்கரன் தான் மெயின் காம்பினேஷன், கிரக சேர்க்கையாக அமையும். ஸோ மீடியா துறைக்கு ஒருத்தர் முதலாளியாக இருக்காரு, இல்லை மீடியா துறையில் ஒருத்தர் பெரிய போஸ்டிங்கில் இருக்காரு, அது அந்த துறையில் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அவங்களுக்கு வந்து ராகு சுக்கரன் ரொம்ப 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 இணைவு முக்கியம், கூட குருவும் சனியும் சேர்ந்திருக்கணும். அப்படி பார்க்கின்ற பொழுது மீடியா துறைக்கு இந்த மே மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாகவும், நல்ல வருமானம் வரக்கூடிய மாதமாகவும், ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய மாதமாகவும் அமைகிறது. ஸோ மீடியா துறை சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அதே போல தான் அரசியல், அரசியலை பொறுத்தவரையில் விருச்சிக ராசி என்பர்களே, உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி, தொழில் ஸ்தான அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் உங்கள் வீட்டுக்கு ஆறாவது வீட்டிலே மறைந்திருக்கிறார். ஆறில் மறைந்த போதும் ராகுவோடு இணைந்திருக்கிறார். ஆறில் எப்பவுமே அசுபகிரகங்கள் மறைவது சிறப்பு. அங்கே மறைஞ்சிருக்கக்கூடிய ராகுவோடு தொழில் ஸ்தான அதிபதி சேர்ந்திருக்கின்ற பொழுது அரசியலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், அரசியலில் தொழில் வாய்ப்புகள் கூடும். வெளிநாட்டில் போய் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கான இந்த ராகுவோடு சூரியன் சொல்லும்போது விருச்சிக ராசியை சார்ந்த அரசியல் நண்பர்கள், அரசியல் செய்யக்கூடியவர்கள் வெளிநாட்டில் சென்று தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய தொழிலெல்லாம் இங்கே கொண்டு வரதுக்கான, தமிழ்நாட்டுக்கோ அல்லது பாரதத்துக்கு கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய இருப்பிடத்துக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், டேக்ஸ் சம்மந்தப்பட்டது, ரைட் சம்மந்தப்பட்டது, ஐடி சம்மந்தப்பட்டது, பர்மிஷன் சம்மந்தப்பட்டது, லைசன்ஸ் சம்மந்தப்பட்டது, ஸோ இந்த மாதிரியான ட்ரபுள்ஸ் இருக்குமே ஆனால் மீடியா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது இமேஜஸ் சம்மந்தப்பட்டது, பெண்களால் வரக்கூடிய தொந்தரவுகள், வீண்பழி அவமானங்கள், கஷ்டங்கள், இந்த மாதிரியான ட்ரபுள்ஸ், கவலைகள், கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு விருச்சிக ராசி நேயர்களே. அதே போல் உங்களுக்கு மெயினாக இருக்கக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், இப்போ உங்களுக்கே தைரியம் வந்திருக்கும், கண்டிப்பாக நம்மளால் கடனை அடைக்க முடியும் அப்படிங்கிற தைரியம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த மே மாதம் உங்களுக்கு எல்லா வகையிலும் எல்லா இடத்திற்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது. அப்போது அதுக்கு உங்களுடைய ஆஸ்பரி ஒரு பர்த் சார்ட், நீங்கள் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும், நல்லது நடக்கணும்னா உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணணும், எந்த சாமி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து செய்வீர்களே ஆனால் நினைத்தது நடக்கும் விருச்சிக ராசி நேயர்களே. அன்பு பக்த கோடிகளே, எல்லாம் வல்ல நம் அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி தேவிக்கு வாராகி ஆலயம் கட்ட வேண்டும். அதி விரைவாக மிகப்பெரிய அளவில் வாராகி ஆலயம் கட்ட இருக்கின்றோம். அதற்கான இடம் நம் தமிழ்நாடு முழுவதும் தேடிக்கொண்டிருக்கின்றோம். அந்த வாராகி ஆலயம் கட்டுவதற்கு இடம் கொடுப்பதற்கு தகுதி உடையவர்கள் எம்மை தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, சுவாமி திருக்கல்யாணங்கள், எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், ருத்ர ஹோமத்திலிருந்து, சண்டி ஹோமத்திலிருந்து, சகசர சண்டியிலிருந்து, சதச்சண்டியிலிருந்து, எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், ஆயுஷ் ஹோமம், தன்வந்திரி ஹோமம், சுதர்சன ஹோமம், அதே போல 60 கல்யாணம், அப்தபூர்த்தி சாந்தி அபிஷேகங்கள், 60, 70, 80, 90 வரையிலுமே கூட எல்லா விதமான சாந்தி அபிஷேகங்கள், ஆலய கும்பாபிஷேகங்கள், திருமண வைபவங்கள், இவை அனைத்தும் மிகவும் சிறப்பான முறையிலே செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு,
மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசானியேசன் சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.